அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பாஸ்கா காலம் மூன்றாவது வாரத்தினுடைய வியாழக்கிழமையில் ஆண்டவரின் இறைவாக்கு இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது யோவான் நற்செய்தியாளர் ஆறாவது அதிகாரம் பதினான்கு நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள இறைவாக்குகள் என்று நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கின்றன என்னை அனுப்பியவ தந்தை ஈர்த்தாலு எவரும் என்னிடம் வர இயலாது என்கிறார் ஆண்டவர் கிறிஸ்துவிடம் வருவது என்பது கடவுள் கொடுக்கின்ற கொடை பரிசு அருள் மேலான அழைப்பு இந்த அழைப்பு கடவுள் இலவசமாக தனக்கு பிரியப்பட்ட தனக்கு பிடித்தவருக்கு கொடுக்கிறார் எனவே கிறிஸ்துவின் மகிழ்ச்சியையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்கின்ற அழைப்பு இன்று நமக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஞானஸ்நானத்தினால் இந்த அழைப்பை ஏற்று கிறிஸ்து என்ற இறை ஆசிரியர் பேசுவதை ஒருவர் கேட்கிறார் கேட்பதை விசுவசிக்கிறார் விசுவசிப்பதை போதிக்கிறார் போதிக்கிறதை வாழ்வாக்குகிறார் இவ்வாறு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசத்தோடு தன் உள்ளத்தில் ஏற்று சிந்தித்து செயல்படுகிறவர் கிறிஸ்துவை தன் இறைவனாய் ஏற்றுக்கொள்கிறார் அப்போது அவருக்கு வாழ்வு கிடைக்கிறது நிலை வாழ்வு கிடைக்கிறது இந்த உலகத்திலேயே அவருக்கு சந்தோஷம் நிறைந்த கடவுளின் வாழ்வு கிடைக்கிறது இந்த விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் விசுவாசம் என்பது என்ன கடவுள் வெளிப்படுத்திய அனைத்தும் உண்மை என ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இந்த மனநிலை மனிதருக்கு வாழ்வு தருகிறது இதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற வாழ்வு மனநிலை இதுதான் நிலை வாழ்வின் தொடக்கம் கிறிஸ்து மீது விசுவாசம் கொள்வதே நிலை வாழ்வின் தொடக்கம் மேலும் ஆண்டவர் என்று நானே உயிர் தரும் உணவு என இறைவாக்கில் கூறுகிறார் நாம் உண்ணுவது கிறிஸ்துவின் உடல் உண்ணுகின்ற பொருளில் தன்னையே முழுமையாக அடக்கியிருக்கிறார் ஆண்டவர் இவற்றை உண்ணுகின்ற போது அந்த உணவு நம்மை கிறிஸ்துவின் மனநிலைக்கு உருவாக்கி பசியும் தாகமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் அன்பும் விசுவாசம் நிறைந்த நிறை வாழ்வுக்கு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிறது இந்த வாழ்வில் இந்த வாழ்வு விண்ணுலகத்திற்கு சென்று வாழ்வதற்காக மட்டுமல்ல மாறாக இந்த உலகில் நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் நிறைவாக சந்தோஷமாக எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இக்கட்டிலும் கடவுளோடு நடந்து போதல் கடவுளின் அணிகலன்களால் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் அணிவிக்கப்படுகிறோம் இந்த சதையை இறைவன் சொல்லுகிறான் என் சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்கிறார் நாம் பெற்ற இந்த கடவுளின் வாழ்வை உலகில் உள்ள எல்லாருக்கும் கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் இதன் மூலமாக கிறிஸ்துவை உலகம் அறிந்து கொள்ளும் இன்றைய முதல் வாசகத்தில் பிழிப்பு ஒரு அன்னகனுக்கு கடவுள் வார்த்தையை உரைப்பதையும் தூய ஆவியார் அவரை வழிநடத்துவதையும் நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவை பெற்ற நாம் அனைவருமே கிறிஸ்துவின் வாழ்வை பெற்ற நாம் அனைவருமே நாம் வாழுகின்ற சூழ்நிலையில் பிழிப்பை போல இறைவாக்கு உரைக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு சிலமிடங்கள் கண்களை முடி ஜெமிப்போம் எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவே ஆண்டவரே பேசும் உம் அடியான் நான் கேட்கிறேன் உமது வார்த்தையை நாங்கள் கேட்கின்ற போது விசுவாசம் பெறுகிறோம் ஆண்டவரே நிலைவாழ்வை பெறுகிறோம் நீர் இந்த உலகத்தில் வெளிப்படுத்திய அனைத்து உண்மை என ஏற்றுக்கொள்ள எங்களுடைய இதயம் தயாராக இருக்கிறது இந்த அழைப்பிற்காக ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே தொடர்ந்து உமது உணவை எங்களுக்கு நாள்தோறும் தாரும் ஆண்டவரே கடவுளின் வார்த்தையும் உணவையும் பெற்ற நாங்கள் கடவுளின் வாழ்வை பெற அழைக்க பெற்றிருக்கிறோம் இந்த மேலான கொடைக்காகவும் அருளுக்காகவும் நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்வின் அன்றாட சவால்களில் பிரச்சனைகளில் மோதல்களில் பல்வேறு விதமான தோல்விகளில் ஆண்டவரே உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கொடுமையான கொள்ளை நோயிலிருந்து நாங்கள் இந்த நிலை வாழ்வை பெற்றதனால் உறுதி தருகின்ற விசுவாசத்தை பெற்று இவை அனைத்தையும் போராடி வெற்றி பெற அல்லும் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே இந்த உலகின் மீது வெற்றி கொள்ள நீர் எங்களோடு தங்க வேண்டும் ஆண்டவரே எங்களோடு பேசும் உமது உணவை எங்கள் வாயில் ஊட்டும் ஆண்டவரே உமது உணவை ஊட்டப்பட்ட பிறகு நாங்கள் திடன் பெற்று வளமையாய் இந்த உலகத்தில் வாழ எங்களை ஆசிர்வதிய ஆண்டவரே ஆமேன்